ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா டீச்சிங் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 12th சப்ஜெக்ட் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போவோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் பண்ணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 3.3 ஃபிஃப்த்து க்வெஸ்சன் பாருங்கள். ஃபிஃப்த்து க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஆல் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு ஒரு 6th பவர் உடைய பாலினாமியன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு 6 ரூட் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் இட்ஸ் நோன் தட் 1 + 2y அண்ட் ரூட் 3 ஆர் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸை. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, 1 + 2y வந்து ஒரு ரூட்டு, ரூட் 3 வந்து ஒரு ரூட் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா, ரெண்டு ரூட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இன்னும் இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரூட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1 + 2y கொடுத்துருப்பாங்க. அனதர் ரூட் வந்து ரூட் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரூட் வந்து க்வெஸ்சன்லே கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஈக்குவேஷன் வந்து பவர் 6 இருக்கிறதுனால நம்மளுக்கு 6 ரூட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே நம்மளுக்கு ரெண்டு ரூட் தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம இன்னும் ரெண்டு ரூட்டை ஃபைண்ட் பண்ணுறோம். ஒரு ரூட் வந்து ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா அதர் ரூட் வந்து மைனஸ்ல இருக்கும். ஓகேவா? ஒரு ரூட் 1 + 2y, அனதர் ரூட் வந்து நெகட்டிவ், அதே ஆப்போசிட் சைன் எடுத்துக்கிறோம், 1 - 2y. அதே மாதிரியே இங்கே ஒரு ரூட் வந்து ரூட் 3னா அதர் வந்து -√3 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பிஃபோர் இதுலேயே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, சம் இங்கே வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், கான்ஸ்டன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சம் பண்ண போகிறோம். ரெண்டு ரூட்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இங்கே ரெண்டு ரூட்டையும் சம் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இங்கே +2y - 2y கேன்சல் ஆகிடும். 1 + 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் பண்ணுறோம். 1 + 2y, 1 - 2y. இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா a + b a - b ஃபார்முலா மாதிரி இருக்குது. இதை நீங்கள் உள்ளார மல்டிப்ளை பண்ணி நார்மலாக போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஸோ அது ரெண்டு மூணு ஸ்டெப் போகணுன்றனால நான் ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ என்னது 1, ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயரு, மைனஸ் இருக்கனால மைனஸு, பியோட வேல்யூ வந்து 2i, ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸ்ஸு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஐயை ஸ்கொயர் பண்ணால் i ஸ்கொயர். ஓகேவா? 1 - 4, i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஓகேவா? ஸோ இப்போ 1 - -ப்ளஸ் ஆகிட்டு +4 = 5. ஸோ சம்மோட வேல்யூ 2, ப்ராடக்டோட வேல்யூ 5. ஓகேவா? இந்த இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. x² - சம்முக்கு பதிலாக என்ன கிடைச்சிருக்கு, 2 × x + ப்ராடக்டுக்கு பதிலாக 5 = 0. ஓகேவா? அதே மாதிரி இங்கே போட்டுக்கோங்க, சம்மு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரூட் 3 ஆட் பண்ணுறோம், ஆனால் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறோம். 1 + 1 - இருக்குது, அப்போ 0. அடுத்தது ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் = மல்டிப்ளை பண்ணணும், √3 × -√3 பண்ணிங்க அப்படின்னா -3, √3 × √3 3 வரும், +−. ஸோ அதே மாதிரியே ஃபார்முலாவில் எழுதிங்கன்னா x² - சம்மோடைய வேல்யூ 0, அதனால 0 + ப்ராடக்டோட வேல்யூ வந்து -3 = 0. அப்போ x² - 3 = 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி வாங்க எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம x² - 6 டிவைட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்பர் போடணும் ஒவ்வொன்றா. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்க போகிறோம் அப்படின்னா x² - 4 போட்டுக்கலாம். x² - 4 போட்டுக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள், x² - 4 × x² - x² - 6 கிடைக்கும். ஸோ மைனஸ்ன்னு இருக்கனால இங்கே மைனஸ்ஸு, 2 இருக்கனால 1 2 - 2, x × x²⁴ × x²⁵, ப்ளஸ்ன்னு இருக்கனால ப்ளஸ்ஸு, 5 × x²⁴ × 5x²⁴. ஓகேவா? ஸோ இது மைனஸ்ஸு, சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ இது இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு 3 - -3 + 2 இருக்குது. ஸோ மைனஸ் பெரிய நம்பர் எது என்னவோ அதோடைய சிம்பிள் தான் வரும். x² - 5 -
டென் எக்ஸ் டு த பவர் ஃபோர், ஒரு இதை மட்டும் கீழே இறக்கிப்போம். இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் 22x³ கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி இங்கே கேன்சல் பண்ண பண்ண இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம இறக்கிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக இறக்கிட்டே இருப்போம். இங்கே மைனஸ், இந்த இங்கே என்ன சைன் இருக்கோ அதை தான் இங்கே போடணும். மைனஸ்ன்னு இருக்கனால மைனஸு. இப்போ இங்கே நம்மளுக்கு எக்ஸ் டு த பவர் 5 வர மாதிரி ஒரு நம்பர் போட்டுக்கணும். ஸோ 2 கூட 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் க்யூப்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு 5 வரணும். 5 வர மாதிரி நம்ம ஒரு நம்பர் இங்கே போடணும். அப்போ எக்ஸ் க்யூப்னு போட்டோன்னா 3 + 2 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் டு த பவர் 5னு வரும், ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் க்யூபு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 5. இதை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை தான் இங்கே போடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் டு த பவர் 5 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2x⁴. இதால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 5x³. ஸோ இந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கோங்க. மைனஸ் எக்ஸ் டு த பவர் 5 ப்ளஸ் 2x⁴ மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ஸு மைனஸ் 5x³, ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே என்னது மைனஸ் 12x⁴, இங்கே பண்ணும்போது ப்ளஸ் 27x³. ஸோ இங்கே அடுத்த ஒன்று கீழே இறக்குவோம், மைனஸ் 39x². அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ்ஸு, ஓகேவா? 12னு இருக்கனால 12x² மைனஸ் 12x² இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும். வர ஆன்சர் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க, சரியா? இப்போ இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 12x⁴ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 24x³ மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ்ஸு 60x², அதை இங்கே போட்டுக்கோங்க, ஓகேவா? போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ இதான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கேன்சல் ஆகிடும். 27ல 24 போயிடுச்சுன்னா 3x³ ப்ளஸ் 21x², 60ல 39 போயிடுச்சுன்னா 21. பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 60 தான். 60க்கு ப்ளஸ்ன்ற சைன் இருக்குது, சேஞ்ச் பண்ண சைனை தான் பார்க்கணும். ப்ளஸ்ன்ற சைன் இருக்கனால ப்ளஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். அடுத்தது ஒரு 39 கீழே இறக்குவோம், ஓகேவா? இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ அதால் தான் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே போட்டுக்கோங்க ப்ளஸ் 3x, ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 3x இன்டூ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 5. ஸோ 3x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 15x. ஸோ இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணி வரப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணும், இதை ஃபுல்லாக ஃபைனலாக 0 ஆக்கணும், ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது, 27x², அப்போது இங்கே 27 மல்டிப்ளை பண்ணிக்கோ பாருங்க. 4, 3, 2, 1 லாஸ்டில் கான்ஸ்டன்ட், ஓகேவா? ப்ளஸ் 27 இன்டூ x² மைனஸ் 2x + 5, ஓகேவா? 27x² மைனஸ் 54x ப்ளஸ் 135. ஸோ இதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் ஆகிடும், எல்லாமே 0 ஆகிடும் ஃபைனலாக. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் பவர் 4 கிடைச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறத வச்சு டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 கண்டுபிடிச்சோம். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை இதால் டிவைட் பண்ணணும், ஓகேவா? செகண்டாக கிடைச்சதால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ இங்கே மேலே இருக்கிறத எடுத்து இங்கே நான் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், எக்ஸ் டேர்ம் நம்மளுக்கு இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் வந்து 0 மைனஸ் 3. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, இல்லாட்டினா தப்பாக இங்கே போட்டுருவீங்க.
ஸோ எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் 4, அடுத்த டேர்ம் வந்து 0, அடுத்தது வந்து மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணி எழுதுங்க. மைனஸ்ஸு கேன்சல் ஆகிடும், ப்ளஸ்ஸுனுக்கு வந்து மைனஸ்ஸு, மைனஸ் எக்ஸு க்யூபு, 9 எக்ஸ் ஸ்கொயர். பெரிய நம்பர் என்னது? 12. 12க்கு என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அகெயின் இதை கீழே இருக்கோங்க, இங்கே என்ன இருக்கோ அதான் அங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, அடுத்தது பவரில் வந்து 1. ஓகேவா? இப்போ பாருங்கள் இங்கே என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸு க்யூபு. இப்போ மைனஸ் எக்ஸு க்யூபு ப்ளஸ் 0. இங்கே 0க்கு என்ன சைன் போட்டாலும் பரவாயில்ல, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு 3 எக்ஸு. ஓகேவா? இப்போது சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ இது கேன்சல் ஆகிடும், மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுவும் இங்கே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இருக்கிறத கீழே இறக்கிக்கோங்க, ப்ளஸ் 27. கீழே இறக்கிட்டிங்களா? இப்போ பாருங்கள் இங்கே நம்மளுக்கு 9னு இருக்குது, அப்போது மைனஸ் 9. சிம்பிள் என்னவோ அதை தான் இங்கே போட்டுக்கணும், மைனஸ் 9னு. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் 9ஆல், மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் டேர்மில் 0 ஆகிடும், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 27. ஓகேவா? இப்போ பாருங்கள் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும், 0 ஃபைனலாக உங்களுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9ன்ற ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி அனதர் 2 ரூட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 = 0. ஃபைனலாக இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளால் ஃபேக்டரைஸ் அந்த மெத்தட் போட முடியாது. இந்த மாதிரி பிரான்ச் மெத்தட் யூஸ் பண்ணி போடுவோம்ல, அது மாதிரி பண்ண முடியாதுன்றனால ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 1, சியோட வேல்யூ மைனஸ் 9. ஓகேவா? ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ மைனஸ், இங்கே ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, பியோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் பியோட வேல்யூ வந்து மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 9, 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1. ஓகேவா? மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு வெறும் 1 மட்டும் வரும். ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு 4 9 36 டிவைட் பை 2. 1 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் 37 டிவைட் பை 2. ஸோ 2 ரூட் கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே கொஷினில் 2 ரூட் கொடுத்துருந்தாங்க, அதை சைன் சேஞ்ச் பண்ணி இன்னும் 2 ரூட் ஃபைன் பண்ணோம். ஸோ அந்த ஈக்குவேஷனெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கடைசியாக 2 ரூட் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த 2 ரூட். ஓகேவா? ஸோ கடைசியாக லாஸ்ட்டாக எடுத்து ஆறையும் எழுதிடுங்க. ஆறு என்னென்ன ரூட்னா, ஒன்று வந்து 1 + 2y, இன்னொன்று வந்து 1 - 2y, இன்னொன்று வந்து √3, இன்னொன்று வந்து -√3, இன்னொன்று வந்து 1 + √37/2, இன்னொன்று வந்து 1 - √37/2. ஓகேவா? ரிமைனிங் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது நெகட்டிவ் செஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எதாவது டவுட்னா மெயில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.